என்ஜிகே படத்தோட அபிஷியல் டீசர் ரிலீஸ் டேட்டை படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் சூர்யா நடித்து வரும் என்ஜிகே படம் போன வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆனா இந்த படத்தோட ஷூட்டிங் பாதிலே நின்றதுனால படம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. பின்னர் பொங்கலுக்காவது ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சூர்யா ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, ஆனா அதுவும் நடக்காம போயிட்டு அதற்கு பிறகு சூர்யா தன்னோட அடுத்தடுத்த படங்களையும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ கூட ரீசெண்டா கேவி ஆனந்த் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அதனால என்ஜிகே படத்தோட ஷூட்டிங் பாதிலே நின்றுடுச்சு. இந்த நிலையில இந்த படத்தோட ஷூட்டிங் மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு. இயக்குனர் செல்வராகவன் கூட இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு. நடிகர் சூர்யாவோட நடிப்பு கூட இந்த படத்துல பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் இந்த படத்துல சூர்யாக்கு ஜோடியா சாய் பல்லவியும் ராகுல் பிருத்வி சிங்கும் நடிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த படத்தோட டீசர் என்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட அபிஷியல் டீசர் பிப்ரவரி 14, அதாவது வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்களா, இந்த நியூஸ் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை கேட்ட சூர்யா ரசிகர்களும் கொண்டாடத்தில் இருக்காங்க. நீங்களும் இந்த நியூஸ் பத்தி உங்களோட கருத்துல நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் பண்ணி எப்படி சாப்பிடுவாங்க நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.